ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிரைன் மாஸ்க் பக்கத்திலிருந்து நான் உங்கள் ரஹ்மான். இன்றைக்கி வந்து புதிய யூடியூபர்ஸுக்கு என்னால் முடிஞ்ச ஒரு டிப்ஸு, ஒன்று ஒரு ட்ரிக்ஸு, அது ரெண்டு இதை பண்ணி தான் நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்ல போகிறேன். தயவு செஞ்சு வீடியோ வந்து புது யூடியூபர்ஸ்லாம் வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஓகேவா? வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க. இந்த வீடியோ பார்க்குற நேயர்களுக்கு வந்து இந்த வீடியோவோட எண்டில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன். அந்த விஷயம் உங்களுக்கு வேணும்னா கடைசி வரைக்கும் இந்த வீடியோ வந்து முழுசாக பாருங்கள். அப்போ தான் அந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்களே, நான் உங்களுக்கு என்ன ஒரு டிப்ஸு கொடுக்குறேன்னா, புதிய யூடியூபர்ஸுக்கு நம்பர் ஒன் டிக், தயவு செஞ்சு வீடியோவை டெய்லி அப்லோட் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு ரெண்டு வீடியோ வச்சு, குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு ரெண்டு வீடியோ வச்சு அப்லோட் பண்ணுங்கள். ஓகேவா? இதன் மூலமாக உங்களுக்கு உங்கள் சேனல் க்ரோத் ஆகும். நம்பர் டூ என்னன்னு கேட்டிங்கன்னா, மைண்டில் வந்து ஸ்ட்ரெஸ் வச்சுக்காதீங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது என்னடா நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுறோம், நம்ம வீடியோக்கு வந்து வியூஸ் கிடைக்க மாட்டேங்குது, யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க, யாருமே வந்து இது பண்ண மாட்டாங்கன்னு வந்து இது வச்சுக்காதீங்க. நானும் புது யூடியூபர் தான், எனக்கு வந்து 113 சப்ஸ்கிரைபர் இருக்குது. அதனால ஸ்ட்ரெஸ்லாம் நமக்கு தேவை கிடையாது. நம்ம தேவைன்னா வீடியோ பண்ணணும், சேனலில் வந்து க்ரோத் பண்ணணும். இதை மைண்டில் வச்சுங்க. நான் ஒரு நாளைக்கு யூடியூப் ஸ்டுடியோ வந்து ஒரு நாளைக்கு 25 ஓப்பன் பண்ணி பார்ப்பேன். எனக்கு எவ்வளோ வந்திருக்கு, சப்ஸ்கிரைப் வந்திருக்கு, எத்தனை கமெண்ட்ஸ் வந்திருக்கு, எத்தனை வியூஸ் வந்துன்னு பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஆனால் வந்து மைண்டில் இது இருக்காது, என்னடா நமக்கு ஒரு ஆளு இன்றைக்கி வியூஸே வரலையே, இன்றைக்கி வந்து சப்ஸ்கிரைபே வரலன்னு அது இருக்காது மைண்டில். ஆனால் வந்து செக் பண்ணிகிட்டே இருப்பேன். இது செய்யுங்க. ரெண்டாவது விஷயம், மூணாவது விஷயம் வந்து, இன்றைக்கி வந்து 95% ஆள் வந்து மொபைலில் தான் வீடியோ ஷூட் பண்ணுறீங்க. ஓகேவா? பிஎஸ்எல்ஆர் டிஎஸ்எல்ஆர் கேமரா வந்து நிறைய பேர்ட்ட கிடையாது, அந்தளவுக்கு வசதி கிடையாது. முக்கியமாக யூடியூப் புது யூடியூப்ட்ட வந்து அந்த வசதி இருக்காது. நீங்கள் மொபைலில் வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது உங்கள் வீடியோ வந்து 50 பேர் 100 பேர் தான் பார்க்குறாங்கன்னு வச்சுங்களேன். ஒரு நாளைக்கு 10 பேர் கூட பார்க்குறதா இருக்கட்டும், உலகத்தில் வந்து அந்த 10 பேர் எங்கே வேணாலும் இருக்கலாம். 50 பேர் பார்ப்பாங்க, 100 பேர் பார்ப்பாங்க, அது ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் அந்த பார்க்குற 100 பேருக்கு நீங்கள் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுங்கள். நீங்கள் தேவையில்லாத ஒரு விஷயத்தை வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு நமக்கு க்ரோத் வரலன்னு வந்து சொல்லக்கூடாது. நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோஸ் வந்து பார்க்குறவங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் வந்து பார்க்குறவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். அந்த மாதிரி வந்து இன்ஃபர்மேஷன் கொடுங்க வீடியோவில். ஓகேவா? அப்புறம் வந்து இன்னொரு இதில் ப்ளஸ் பாயிண்ட் என்ன இருக்குன்னா, ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு நிறையா ஆடியன்ஸ் ஆகி போயிடும் உங்களுக்கு. அதாவது இப்போதைக்கு எனக்கு 113 சப்ஸ்கிரைப் ஆகுங்க. இது போக 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 வீடியோவிலேருந்து 1000 ஆகலாம், 2000 ஆகலாம். இது மூலம் உங்களுக்கு என்ன சப்போர்ட் கிடைக்கணும்னா, நாளைக்கு நீங்கள் ஃபேஸ்புக்கில் ஒரு இதே ஒரு பேஜ் வந்து க்ரியேட் பண்ணுறீங்கன்னு அந்த 1000 பேருக்கு இந்த வீடியோ மூலம் சொல்லலாம், நான் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணுறேங்க, நீங்கள் வந்து அங்கே வந்து ஜாயின் பண்ணுங்கள், டக்குன்னு உங்களுக்கு 1000 சப்ஸ்கிரைபர் ஃபேஸ்புக்கில் கிடச்சி போயிடும். ரெண்டாவது, மியூசிக்கலே நீங்கள் வீடியோ போகிறீங்கன்னு வச்சுங்களேன், அந்த மியூசிக்கலி ஆப்புக்கு கூட நீங்கள் இது மூலமாக தெரியப்படுத்தலாம் அந்த 1000 பேருக்கு. அப்போ அந்த உங்களுக்கு அந்த மியூசிக்கலி ஆப்பில் வந்து ஒருத்தருக்கு 1000 பேர் வந்து சீக்கிரம் கிடச்சி போயிடுவாங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வந்து நிறைய இது கிடைக்கும். இது யூடியூப் வந்து ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்குது. ஸோ அதனால் தயவு செஞ்சு யாரும் வீடியோ அப்லோட் பண்ணும்போது மைண்டில் வந்து எதையுமே வச்சுக்காதீங்க. 6 மாதம் இல்லாட்டி 1 வருஷம் கூட ஆகலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ நான் வந்து சேனல் ஓப்பன் பண்ணி 2 மந்த்ஸ் ஆகுது. 2 மந்த்ஸில் வந்து 100 பேர் எனக்கு சப்ஸ்கிரைப் கிடச்சிருக்கும் போது, 10 மந்த்ஸ்லங்கும்போது 1000 பேர் கிடச்சி போயிடும். யூடியூப் வந்து அந்த அக்ரிமெண்ட் தான் போட்டு கொடுக்குறாங்க, ஒரு வருஷத்துக்கு 1000 பேரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வைங்கன்னு. அவ்வளோதான், அது வந்து முடியுன்ற ஒரு மனப்பான்மையோடு வந்து நீங்கள் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே நண்பர்களே, தயவு செஞ்சு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக்ஸ் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அடுத்தடுத்து வந்து புதிய புதிய டிப்ஸ் கொடுத்துட்டு இருப்பேன், அதுதான் வந்து உங்களை வந்து சேரும். அது நான் கடைசியாக ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அது என்ன இன்ஃபர்மேஷன் கேட்டிங்கன்னா, நான் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன், அந்த 1000 சப்ஸ்கிரைபரும் 2,40,000 நிமிஷமும் வந்து வித்தின் 2 டேஸில் எப்படி நம்ம இது பண்ணுறது பே பண்ணி அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ எல்லோரும் வந்து பார்த்துருப்பீங்க. அது என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து அந்த கம்பெனிங்களை வந்து மெசேஜ் பண்ணேன், என்னடா இன்னும் கிடைக்கலையே, நான் 50 ருபீஸ் பே பண்ணேன், ஃபேக் ஆகலையானு. அந்த கம்பெனி வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்துச்சு,
சன் மண்டே டு டியூஸ்டேக்குள்ளே ஆகிப்படும். சர்வர் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது, அது நான் நிறையா பேர் பே பண்ணியிருக்கலாம், எல்லாத்துக்கும் நான் அக்டேட் பண்ணணும். அதுக்கு வந்து எனக்கு கொஞ்சம் டைம் தேவை. மண்டே டு டியூஸ்டேக்குள்ளே எல்லாத்துக்கும் வந்து கம்ப்ளீட் ஆயிரும்னு வந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அந்த மண்டே டியூஸ்டேக்குள்ளே எனக்கு கம்ப்ளீட் ஆச்சுன்னா வித் ப்ரூஃபோடு, அவங்க வந்து முழுக்க முழுக்க ஹியூமன் சப்போர்ட்டோட தான் பண்ணுறாங்க, அதாவது அவங்க எதுவும் ஃபேக்காக பண்ண கிடையாது. அந்த 1000 பேரை பார்க்க வச்சு தான் நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அது ஆயிடுச்சுன்னா நான் உங்களுக்கு வித் ப்ரூஃபோடு அவங்களுக்கு வந்து ஒரு வீடியோ போடுவேன். அந்த வீடியோ வரும் கண்டிப்பாக வரும் என் சேனலில். அதுக்காண்டி வந்து எல்லாருமே வந்து காத்துருங்க, தயவு செஞ்சு மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அந்த வீடியோ வந்து உங்களை வந்து சேரும். இதன் மூலம் நிறைய யூடியூபர்ஸ் வந்து பயனடைவீங்க. பாய்.